மாலை வணக்கம். ஹாப்பி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பீங்க. இப்போ சாட் வித் மீ காளி அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துல வந்துட்டு காளி சார் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு எவ்வளவு வாழ்த்துக்கள் வரப்போதோ அதை விட கூடுதலான ப்ரொபோசல் இப்ப வரப்போது. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நான் ப்ரொபோசலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ சார், நான் எண்ட் ஆஃப் த ஷோல ப்ரொபோஸ் பண்றேன். இப்ப அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ப்ரொபோஸ் பண்றாங்கன்னு பாக்கலாம். அது எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப தெளிவா கரெக்டா சொல்லி முடிச்சிட்டாங்க. எங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு சார். ஏன்னா ரொம்பவே சூப்பரா உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி போனோம். அது மட்டும் இல்லாம தெகுடி அப்புறம் உண்டாஸ் பட்டியில வந்துட்டு கலக்கிட்டீங்க, போங்க அப்படியே வந்து நின்னுட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன, அப்ப வந்துட்டு நல்லா பெல் பூட்டல் எல்லாம் பாத்துட்டு இப்ப உங்களை சிம்பிளா பாக்கும்போது அவரா இவரு அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிறது. சொல்லியிருந்தீங்கன்னா நான் பெல் பாட்டம் போட்டு வந்துருப்பேன். எனக்கு தெரியாதுங்களே நீங்க அப்படிதான் வருவீங்க, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். முதல் காலர் கிட்ட முதல்ல போயிடலாம். அவங்க வந்து என்னெல்லாம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் 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 விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்க. அருண். அருண் எங்க இருந்து கால் பண்றீங்க? எங்க? ஓகே, காளி சார் நம்மளோட இருக்கிறாரு. உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க அவங்களுக்கு. அருண் வணக்கம். அருண் டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கேட்டு பேசுங்க. ஆமா, அப்பதான் நீங்க வந்து கண்டினியூ பண்ணி பேச முடியும். நீங்க டிவி பார்த்து பேசுனீங்கன்னா ரெண்டு ரெண்டு வாட்டி பதில் சொல்லுவீங்க. ஓகே, அருண் வந்து ரொம்பவே ஷை டைப் நினைக்கிறேன். அட்டெண்டன்ஸ் ஆர்டர்ல மாதிரி ஏ ஓட ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுடைய ஏ பிசி ஹிட் மாதிரி ஏல ஆரம்பிச்சாச்சு, அடுத்து பிசி எல்லாம் யார் வராங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சது சார்? பயணம் நடிப்பு பயணம் தான், நாடகத்துலேருந்து ஆரம்பிச்சது. நம்ம ஊரில் இருக்கும்போதே வந்து நான் ஸ்கூல் டைம்லேருந்து நாடகம் நடிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் அந்த டைமில் தேடி பார்த்து கிடைக்கல. 98 டைம்லலாம் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு எப்படி ட்ரை பண்ண கூட தெரியாது. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வேறு வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு 2006 மறுபடியும் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ண ஆமாம். அப்போ தான் வந்து என்னோடய நண்பர் ஒருத்தரை ஜாயின் பண்ணி அவருக்கு தான், அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் விஜயின்னு சொல்லிட்டு, அவரோட சேர்ந்து தான் தேட ஆரம்பித்தேன். அப்படியே வந்து 2008 ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் பழக்கம் பண்ணாங்க, அதன் மூலமா தான் இன்னைக்கு இங்க இருக்கிறேன். ஓகே, தேடி பார்த்து கிடைக்காத வாய்ப்பு வந்துட்டு தெகுடியில பயங்கரமா அவர் கிடைச்சு அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. சோ அடுத்து அதுக்கு முன்னாடி நம்மளுடைய காலர் லைன்ல இருக்கிறாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய இந்த பயணம் ஆரம்பிச்சதை பத்தி சொன்னீங்க. சோ காலருக்கு முன்னாடி இந்த கேள்வியை நான் கேட்டுலான் இருக்கிறேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி அந்த ஷார்ட் கிடைச்சதும் நம்ம தான் நடிக்க போறோமா அப்படின்ற ஒரு திகைப்பு இருந்திருக்கோம்ல, அது எப்படி, யார் மூலமா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது? அது ஃபர்ஸ்ட் படம், அது ரிலீஸ் ஆகல இன்னும். இருந்தாலும் உங்களுக்கு அது எப்பவுமே வந்து ஸ்பெஷலா இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் இஸ் தி பெஸ்ட் அப்படிங்கற மாதிரி. நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னும் போது அந்த ஷாட் உங்களுக்கு என்னது, என்ன கரெக்டர் பண்ணீங்க? அதுல தான் ஃபர்ஸ்ட் படத்துல தான் காளின்ற ரோல் பண்ணேன். அதுல என்னோட பேர் வெங்கட். ஆஹா, வெங்கட்ன்ற பேர் வந்து காளின் மாத்தி வச்சிட்டீங்க. அந்த ரோல் காளி ரோல் நடிச்சதுனால அதுக்கு அப்புறம் எல்லாரும் காளின் கூப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த டீம்ல. அந்த டீம் மூலமா கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம் கிடைச்ச கான்டாக்ட்ல தான் நான் இங்க வரைக்கும் இருக்கிறேன். பாருங்க, அந்த படம் வந்து வரலனாலும் உங்களுக்கு அந்த படத்துனால எவ்வளவு பெரிய மாறுதல் பாத்தீங்கன்னா, இல்ல அந்த படம் எனக்கு எல்லாமே கிட்டத்தட்ட எனக்கு என்ன தயார்படுத்தினது அந்த படம் தான் சொல்லணும். தசையினை தீச்சுடணும்னு அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆனா அதுல என்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க? அதுல தான் ஒரு 1940s வந்து ஒரு சுதந்திர போராளி, ரொம்ப சீரியஸான கேரக்டர். அதுக்கு நிறைய ஒர்க் ஷாப் எல்லாம் எடுத்து, அந்த டைரக்டர் தான் எனக்கு குரு, விஜய் பிரபாகரன். அவர் தான் வந்து என்னை மோல்ட் பண்ணார். இப்படி தான் ஒரு நடிகன்னா இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னார். அதுக்கு முன்னாடி எனக்கு வேறு வேறு டைமென்ஷன்லாம் இந்த நடிப்பை பற்றி நம்ம ஒரு இமேஜினேஷன். ஆமாம், அதெல்லாம் கிடையாது, இது வேறு ஒன்று இருக்கு இங்கே, அதுக்கு நீங்கள் நம்ம தனியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் நடிக்க ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு எப்படி ஒரு ஒருத்தருடைய அடையாளன்றது அவங்களுடைய பெயர் தான். ஸோ அந்த அடையாளத்தையே வந்துட்டு உங்களை மாற்றி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காருன்னு நினைச்சிங்க. அவரை பற்றி உங்களுக்கு நடிப்பு பயணம் பற்றி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தெகுடி தெகுடி படம் அவங்களுக்கு பாத்துருக்கீங்களா? ஆ மேடம்,
ஓகே அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். நீங்க எப்படி நடிக்க ட்ரை பண்ணீங்க? எப்படி நடிக்க ட்ரை பண்ணனா முதல்ல எனக்கு நடிக்க தெரியாது, அதனால நடிக்க ட்ரை பண்ணி அப்புறமா நடிக்க கத்துக்கிட்டு இப்ப ஓரளவுக்கு நடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி நல்லபடியா போகட்டும், எங்களுடைய வாழ்த்துக்கள். சோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இப்படி கிடைச்சது, அதுக்கப்புறமா வந்துதான் மறுபடியும் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா அடுத்த படம் உங்களுக்கு கிடைச்சது. இருந்தாலும் இன் பிட்வீன்ல நீங்க வந்து ஆல்ரெடி வேற ஒரு வேலை பாத்துட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு மறுபடியும் நான் சான்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக விட்டேன் நீங்க. சோ அந்த இன் பிட்வீன் டைம் எப்படி நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆசிலேஷன் இருந்ததா? அது இன் பிட்வீன் நீங்க சொல்றது 98 to 2006 அதானே? ஆமாம், அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான டைம் தான். என்னன்னாக்கா இங்கே சென்னையில் ஃபஸ்ட்டு இருந்தால் தான் சினிமா அப்படின்றத டிசைட் பண்ணி தான் வேறு வேலை செய்ய ஆரம்பித்தோம். நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து நிறைய ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கே இங்கே இருக்கிற மாதிரி கொஞ்சம் தயார் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தேட ஆரம்பித்தேன். அது நிறைய அனுபவங்கள் கொடுத்தது. ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு 2-3 லாங்குவேஜ் ஓரளவுக்கு பேச தெரியும். இப்போ தெலுங்கு, மலையாளம், ஹிந்திலாம் கொஞ்சம் பேச தெரியும். அதெல்லாம் அதன் மூலமாக நான் கற்றுக்கிட்டது தான். அது அந்த இதெல்லாம் இப்போ தான் நான் உணர்றேன். நான் அந்த அனுபவம் தான் வந்து இந்த இடத்துல நல்லா உதவுது. இப்போ நம்ம வேறு நிறைய முகங்கள் பார்த்து நிறைய கதாபாத்திரங்களை சந்திச்சதுனால இன்றைக்கி ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய முகங்கள்லாம் உங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து அட்மையர் ஆகிருக்காங்க, அவங்க வந்து உங்களுடைய நடிப்பெல்லாம் பற்றி பேசணுன்றதுக்காக லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அதே தான் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி. உங்க பேர் சொல்லுங்க சார். என்னோட படம் பாத்தீங்களா? நான் நடிச்ச படம் சூப்பர். நன்றி நன்றி. நீங்க தான் வந்து கேள்வி கேட்கணும் சார், எல்லாம் கேள்வி கேட்க விட கூடாது. நீங்க பதில் சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. ஆமா கேளுங்க. உங்க அழகுமணி, அழகுமணிங்கிற கேரக்டர் சூப்பர் இருக்கு சார். நன்றி நன்றி நன்றிங்க. சரி சார், உங்க ஆக்சுவலி என்னன்னா ஷார்ட் பிலிம் நடிச்சு ஹீரோ நடிச்சிருந்து அதுக்கப்புறம் நடிச்சிருக்கீங்க? ஆமா ஆமா, ஷார்ட் பிலிம்ல ஹீரோ எல்லாம் கிடையாது, ஏன்னா எனக்கு ஹீரோயின் இல்ல ஷார்ட் பிலிம்ல. அதனால ஷார்ட் பிலிம்ல ஆமா அந்த போட்டோகிராஃபர் ரோல் கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ஹீரோன்ற பில்டப்புக்கெல்லாம் இல்ல, ஏன்னா ஹீரோயின் இருந்தா தானே ஹீரோ. முன்னாடி சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு எல்லாருக்காகவும். வெல்கம் பேக் டு சாட் வித் மீ காலி, ஐ எம் ஹோ சௌமியா. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் சாட்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். பிரேக்ல கூட எங்களுடைய சாட்டிங் வந்து குறையலன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கான சாட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய நடிப்பு பயணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் அதை பற்றி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய செகண்ட் மூவி என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் மூவி வந்து உங்களை வந்து அடுத்த லெவல் கொண்டு போச்சுன்னு சொல்லலாம், நடிப்பு எல்லாமே கத்துக்கிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறமா முண்டாசு பட்டின்ற பேரு கேட்டாலே எல்லாருமே வந்துட்டு என்னது அப்படியே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு நேம் உங்களுக்கு வாங்கி கொடுத்த படம். சோ அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் கார்த்திக், நான் மதுரையில இருந்து பேசுறேன். கார்த்திக், கார்த்திக்னு பேர் சொல்லும்போது இவர் சிரிக்கிறாரு. இப்ப சம்திங் இஸ் கார்த்திக் தீவிர ரசிகரங்க. நானே தீவிர ரசிகரா சார், கேக்கேன்றதுனாலயா? ஆமா, அவரோட அவரோட முதல் படத்துல இருந்து இன்னைக்கு வரை அவர் படம் நான் பார்க்காம இருந்தது கிடையாது. எப்படி இருக்கீங்க பாபா? நல்லா இருக்கேன் பாபா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாபா. இப்ப வந்து உங்களை டிவில தான் பாக்க முடியுதா? நேர்ல பாக்கவே முடியல. டிவில அதுக்காக தானே ஓடிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தானே நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம். நல்லது நல்லது நல்லது. நன்றி பாபா. விநாயகர் பேசணும்ன்றாரு, அவர் கொடுங்க பாபா. சரி சார், அவர் பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கார்த்திக் சார், சொல்லுங்க 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 மேடம். ஓகே சொல்லுங்க. காளி சார பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லுங்க பாப்போம். காளி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் ஃபர்ஸ்ட்.
அப்புறம் வந்து அவர் நாங்க பேச்சுலர் வந்து சினிமா தேடி வாய்ப்பு தேடி அலையும் போது அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு ஆகி போட்டிருக்காரு. ஏன்னா அவர் நல்ல ஒரு சமையல்காரரு. பாவா எங்க போட்டு வரைச்சிட்டீங்க சார்? அவரை பத்தி ஏதாவது எனக்கு முடக்கா சொல்லி பாட்டு விடுவீங்கன்னு பார்த்தா எனக்கு முடக்காலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க என்ன சொல்றது, நானு விஜய் சேதுபதி, அட்டகத்தி தினேஷ், ஆனந்தகுமார் சிந்தி, வசந்தகுமார் டைரக்டர், ஈட்டி போல டைரக்டர் எல்லாருமே வந்து இவர் கையால நாங்க சாப்பிட்டுருக்கோம். அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். இல்ல அவங்க நான் சமையல கத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு சமையல் கத்துக்கிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் மேடம் தீவிர ரசிகர் ஹலோ காளி சாரா, வணக்கம். வணக்கம் வணக்கம். என் பேர் நாகராஜ் மேடம். ஆமா ஆமா நாகராஜ் சார், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க் யூ மேடம். ஹாய் ப்ரோ. ஐயோ ஐயோ என்ன ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. உங்க டைம் எல்லாம் ஒதுக்கி உங்க ஷெட்யூல் மத்தியில எனக்கு கால் எல்லாம் பண்ணி பேசுனதுக்கு. உங்களை நினைச்சேன், உடம்பெல்லாம் பூரிச்சு போயிருக்கேன். அதுதான் என்னன்னா, காளி எப்பயும் எங்க கூட இருக்கிற வரைக்கும் நாங்க எப்பயுமே சுத்திக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா அவ்வளவு விஷயம் சுத்திக்கிட்டே இருப்பாரு. ரெண்டாவது அவரு என்னன்னா, அவரு எப்பயுமே படத்தை பத்தி தான் பேசிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு படத்தை பத்தி தான் சொல்லிட்டே இருப்பாரு. ரெண்டாவது அதான் ஆல்ரெடி காட்சி சொன்ன மாதிரி அவரு ஒரு என்ன சொல்றது, அவர் கையால் நாங்க நிறைய தடவை சாப்பிடுறோம். இது மாதிரி நிறைய இருக்கு மேடம். சார் இவங்க வந்து நாங்க வந்து ப்ரோமோ எடுக்கிறதுக்காக போனோம். இந்த மாதிரி லைவுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னா, லைவ்ல வந்து க்வெஸ்சன் கேளுங்க, எல்லாம் கேளுங்க, ப்ரப்போஸும் பண்ணலாம் அப்படின்னு கடைசியா ஒரு லைன் வர சொன்னாரு. சோ அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? புரியல மேடம் எனக்கு. நல்லா புரியல. நீங்க பேசுறது கிளியரா கேக்குது இல்ல? என்ன சொல்றீங்க? ஆராயாதீங்க போதும். அது சூப்பர் செஃப்லாம் இல்ல, இவங்களை வச்சு அப்படியே கத்துக்கிட்டேன். ஆமா, மொத்தமா எல்லாம் ஒரே ரூம்ல டாப் அடிச்சிட்டு இருப்போம். அப்ப இடையில இடையில சமையல் பண்ற வாய்ப்பு தருவாங்க எனக்கு. யார் யாரெல்லாம் இப்ப அவங்க சொன்னாங்களே எல்லாருமே, அட்டகத்தி, தினேஷ், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி. ஆமா, அவரு அங்க கேக்கநாயில இருக்கும் போது, திரும்ப இதுல சாலிகிராமம்ல இருக்கும் போது எல்லாம் ஒரு உங்களை படத்துல பாத்துட்டு நேர்ல பாக்கும்போது கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. சோ அவர்தானா அப்படின்ட்டு. ஆனா முண்டாஸ் பட்டி வந்து இல்லப்பா இவருதான் பண்ற மாதிரி சீல் அடிச்ச மாதிரி எல்லாருக்கும் மனசுல நச்சுன்னு நின்னீங்க. கரெக்ட் தான். சோ அந்த
வெற்றி எப்படி இருந்தது உங்களுக்கு? முண்டாசு பட்டி முன் முண்டாசி பட்டி பின் கரெக்ட்டா நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் இதை சொன்னாங்க, முண்டாசு பட்டிக்கு முன் முண்டாசு பட்டிக்கு பின் அப்படின்னா. உண்மையாலுமே எனக்கு அது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். ஏன் அதிர்ச்சின்னு சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ தசையன் நித்தி சுடன் படம் நான் நடித்து முடித்ததுக்கப்புறம் அது ஒரு சீரியஸான ரோலு. நான் காமெடியெலாம் ட்ரை பண்ணதே இல்லை, ஆக்சுவலாக எனக்கு வருமானம் கூட தெரியாது. அப்போ முண்டாசுப்படி ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்டை வந்து ஒரு வாட்டி ராம்குமார் என்கிட்ட சொன்னார். அப்போ கேட்டோன்னே, ஓ நாம் இதை பண்ணாலும் காமெடியாக வருமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதான். ஆக்சுவலாக அது அந்த டைமில் நான் தடையரத்தாக்க படம் நடிச்சிட்டு இருந்தேன், அது ஒரு ஷெட்யூல் கேப்பில் தான் போய் நடிச்சிட்டு வந்தேன். அது சத்தியமங்கலம்லேயே அங்கேயே ஷூட் பண்ணது. ஓகே, அவுட்புட் பார்த்தா நல்லா அருமையான காமெடியாக இருந்தது. எனக்கு உண்மையில சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம நடிச்சும் சிரிக்கிறாங்க காமெடி அப்படின்னு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஷார்ட்ஃபிலிம் மூலமாக தான் தெரியும். அதுக்கப்புறம் அதுவே ஃபீச்சர் ஃபிலிம் வரும்போது அதில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, அந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருந்ததுன்னு பேசுறதுக்கு முன்னாடி காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பேசலாம். ஹலோ, வணக்கம். ஆ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். யா, தேங்க் யூ மேடம். என்னோட நேம் சுபாஷ். சுபாஷ், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் இங்க பல்லாவரம்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, நம்மளுடைய காளி சார் இருக்கறாரு, அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். ஆ கல்யாணா, எப்படிலாம் இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன் சுபாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ஞாபகம் இருக்குங்களா, அந்த விழா படத்தோட பர்த்டே பர்ஷோக்கு உதயம் தரல நீங்க ஷோக்கு வந்திருந்தீங்க, நீங்களும் மாத்தமாயிருந்தேன் சார். ரெண்டு பேரையும் நான் பார்த்து ரெண்டு பேர் கூட போட்டோ எல்லாம் எடுத்திருக்கேன். ஓகே 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 ஓகே. நான் அந்த போட்டோல காமிச்ச எல்லா வீடியோ சீன்லாம் போட்டுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல உங்களை பாத்துக்கேன். நான் ஒரு சின்ன பையனை வந்து ஆமாமா நீங்க வர மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆ அப்படின ஒரு ஷார்ட் ஃபிலிம், அது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஃபிலிம். இந்த செகடியில இருந்து இந்த வில்லா 2 பீசா 2 வில்லா அதுல இருந்து அப்புறம் ஒவ்வொரு மூவி முண்டாச பட்டியில இருந்து எல்லா மூவியும் நான் உங்களுக்கு பாத்துக்கேன். ரொம்ப நன்றி சுபாஷ், கரெக்ட்டா சொல்றீங்க எல்லாத்தையுமே. ஒரு ஆர்டரா அந்த டிப்பில கூட நீங்க அந்த ஒரு ஒரு வில்லனோட அந்த ஒரு கேங்ல இருக்கிற மாதிரி இருக்குவீங்க. நல்ல ரோல், நீங்க ஜாலியான ரோல், இந்த காமெடியும் பண்றீங்க, ஒரு ஒரு கேரக்டர் ஆக்டர்ஸாவும் பண்றீங்க, ஒரு வில்லனாவும் பண்றீங்க, எல்லாமே நல்லா இருக்குண்ணா. நன்றி நன்றி. ஏன்னா இதுதான் சொல்லுங்க சொல்லுங்க உங்களுடைய எல்லா காம்ப்ளிமெண்ட்டும் அவரோட ஷேர் பண்ணதுக்கு. ஸோ தொடர்ந்து இன்னும் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவர் அடுத்தடுத்த லெவலுக்கு போவார். நீங்கள் இன்னும் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு இன்னும் பயங்கரமாக சீன் போடலாம். ஓகே, இந்த மாதிரி முண்டாஸ்பட்டி படத்தை பார்த்துட்டு பெரிய அதாவது நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும், கிரிட்டிக் வந்திருக்கும், இருந்தாலும் உங்கள் மனசை டச் பண்ணக்கூடிய எனக்கு வந்து அவரு கூப்பிட்டு சொன்னாருங்க, எனக்கு அதுதாங்க என்னால் முடியவே சான்ஸே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது டைரக்டராக இருக்கலாம், எல்லாம் சொல்லிட்டு ஏதோ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்களை கூப்பிட்டு இந்த அதுவும் பர்டிகுலரா ஏதாவது சீன் சொல்லி கிரிட்டிக் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஏதாவது எனக்கு அதான் காரிய பாராட்டு வந்துச்சு. அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அப்படின்னா சூப்பர் ஸ்டார் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, படம் பார்த்துட்டு தலைவர்கிட்ட இருந்து படம் பார்த்துட்டு ட்விட்டர் அவரோட வாழ்ல எழுதுனதா நானும் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா படம் பார்த்ததே எனக்கு சந்தோஷம். அது இல்லாமல் என்னோட ரோல் பத்திலாம் டீட்டெயில் இருந்தார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எப்படின்னா அவரு அவர் அவ்வளோ எளிமையா அது அவர் மட்டும்தான் அது அதான் அதுக்கு மேல என்ன உச்சா எனக்கு தெரிஞ்சு அவர் பாராட்டினதான் பெரிய பாராட்டு. அதுக்கு மேல யாரும் பண்ணல. அதுக்கு மேல வேற என்ன வேணும்? தலைவரே வந்துட்டு ட்விட்டர்ல பண்ணியிருக்கிறாருன்னு போது நடிச்சிருந்த எல்லா டைரக்டர்ஸுமே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது தவிர்த்து இவர் கார்த்தி சுப்பாராஜ் சார், நலன் சார், அப்புறம் தெகுடி டைரக்டர் ரமேஷ், எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க. அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணும்போது தான் சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம கோஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, ஒரு டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது சாட்டிஸ்ஃபைட் ஆகுன்றப்ப சந்தோஷமா இருக்காது.
அதுவே ஒரு சம எனர்ஜியா இருக்கும். ஒவ்வொரு நடிகர்களுக்குமே அது இருக்கும். டைரக்டர் ஓகேன்னு சொன்னா நல்லா இருக்கும், இன்னும் சூப்பர்னு சொன்னா அதோட பயங்கர சந்தோஷமா இருக்கும். பா சான்ஸ் இல்லைன்னு சொன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பாராட்டுகள்லாம் வந்துச்சு. எல்லா இயக்குநர்களுக்கும் இந்த டைம்ல நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பரான ஒரு நன்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் போது உங்களுடைய அடுத்தடுத்த படம் எல்லாத்தையும் பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடல் வருது. Once again, welcome back to Chat with me, Kali. I'm your host, Soumya. I'm going to chat with you. So, இவ்வளவு நேரம் வந்து உங்ககிட்ட நாங்க க்வெஸ்சன் கேட்டோம். அதுக்கப்புறம் காலர்ஸ் வந்து கால் பண்ணி க்வெஸ்சன் கேட்டாங்க, வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பிரேக்குக்கு முன்னாடி ஒரு காட்சி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த காட்சி வந்துட்டு தியேட்டர்ல அவ்வளவு பேர் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நடிக்கும் போதே சிரிச்சிருக்காங்க, முடியல. அப்ப கண்ட்ரோல் பண்ணி சிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த காட்சியில இருந்த ஒருத்தர் இப்ப நம்மளோட பேசுறவங்க, அதாவது நாங்களே வந்து கால் பண்ணி அவரை வந்து உங்ககிட்ட பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி இருந்தது, அவர் வந்து என்னெல்லாம் பண்ணார், நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். வேற யாருமே இல்லைங்க, ஹீரோ அவர் தான் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ சார், வணக்கம். விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ராஜதேவ நேயர்களுக்கு. என்ன அழகு, எப்படி இருக்கிறீயா? வணக்கம் சார். எல்லாம் இல்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ரெண்டு மூணு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தேன் நான். திரும்பவும் நீங்கள் யார் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, எல்லா ஹீரோக்கள் எல்லா எல்லாரும் இருக்காங்க, ஓகே அது தனி. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப நெருக்கமாக விருப்பப்படுறது இவர். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம் ஆமாம். அவரு தன்னடக்கமா சொல்றாரு, எனக்கு நான் தான் அவர் கூட எனக்கு நடிக்கணும் நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. அப்படின்னா சம்பந்தமா இருக்கும், ஒரு கெமிஸ்ட்ரி கரெக்டா இருக்கும். அது அந்த கெமிஸ்ட்ரி வந்து என்னன்னா, ஆங்கிரி பேட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டா விளையாடுவாரு. மொபைல்ல வந்து எத்தனை வெர்ஷன் இருக்கு அவ்வளவுமே வச்சிருப்பாரு அவரு. நாங்கள் ரெண்டு பேரும் ரூம்மேட்டு, ஸ்பாட்டில் வந்து எங்களுக்கு ஹோட்டலில் ஒரே ரூம் போட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் நான் போனோன்னா ஈவினிங் ஷூட் முடிச்சுட்டு போனோன்னா என்ன பண்ணுவார், ரொம்ப டீப்பாக விளையாடிட்டு இருப்பார் மொபைலில், என்னென்ன எட்டி பார்த்து ஆங்கிரி பேட்ஸ் விளையாடுவார். சரி ஜி, நான் குளிச்சுட்டு வரட்டுமா, நீங்கள் குளிக்கிறீங்களானே, இல்லை ஜி நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க ஜின்ற. அவன் விளையாடுறது விளையாடுறது மிஸ் ஆயிருமே அப்படின்ட்டு அவர் குளிச்சு வந்ததுக்கப்புறம் விளையாடிட்டு இருப்பார். அப்புறம் நான் தட்டிலாம் எழுப்பியிருக்கேன் சில நேரத்தில், ரொம்ப டீப்பாக விளையாடுவாரு. நான் சில நேரத்தில் எப்போவாது விளையாடுவேன், அப்போ பாப்பாரு ஜி இந்த லெவலில் விளையாடு, ஸ்கிப் பண்ணி அடுத்த லெவல் போங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஆமாம் சொல்லுங்க. ஓகே, அந்த படம் ஆக்சுவலி உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அந்த படத்துல அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக போவீங்க பாத்தீங்களா, அந்த காட்சியை தான் போட்டிருந்தோம். சோ அதுல பேசுற மாதிரி ஒரு சில டயலாக் எங்களுக்காக பேசி காட்ட முடியுமா எங்களுடைய வியூவர்ஸ்க்காக? என்ன போவே நல்லா இருக்கீங்களா அப்படி சார் அதான் வச்சுனாரு. வாழ்க ஈஸ்வரன், எப்படி இருக்கீங்க, உங்க சினிமா வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுதுன்னு அழகே இருக்கீங்களா? இல்ல ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் என்னோட டயலாக் ரொம்ப பேசிருக்கேன். என்ற படம் தெரியுமில்ல அது வரல ஜி, அதுல நெகட்டிவ் தான் வரும் பரவாயில்லையா அப்படின்னு. அழகா இருக்கிற மூஞ்சி நெகட்டிவ்ல பெய் மாதிரி இருக்க, நீ நேர்லயே பெய் மாதிரி இருக்க, அப்புறம் நெகட்டிவ்ல எப்படி இருப்ப? ஓ அஞ்சு ரூபாய்க்கு வழி வந்துட்டு வாப்பா. என் கூப்பி உங்க அடிமையை விட்டு என்னை அசிங்கப்படுத்துறீங்களா? வர்றேன் என்ன ஒரே வாரத்துல அப்போ ரூபாயோட வர்றேன். தம்பி ஓ ஃபேன் ஆஃப் பண்ணிக்கப்பா. அந்த இப்பவே
மொத்தமே வந்து ஒரு ஆறுக்கு நாலு தான் இருக்கும் என்னஜி அதுக்குள்ளே அதுல ட்ராக் அண்ட் ட்ராலி எல்லாம் போட்டு கேமராமேன் ஒரு ஆட்டை ஆட்டுவாரு இதுல ரெண்டு பேர் இருந்தாலும் பெரிய விஷயம் அதுக்குள்ள நாங்க மூணு பேர் டெக்னீசியன்ஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணி லைட் வச்சிருவாங்க ஒரு நிமிஷம் இருந்தாலும் அப்படியே வேர்த்து கொட்டும் அதுக்குள்ள இவர் பண்ற லூட்டி இருக்குல்ல தாங்க முடியாது நீங்க சிரிப்பு வேற அடக்க முடியாது சார் அது ஒன்னு ரொம்ப வேற போவா இந்த காட்சி வந்து இவ்ளோ சிரிப்பு இருக்குது தியேட்டர்ல எல்லாம் அவ்வளவு தூரம் விசில் அடிச்சு எல்லாம் ரசிச்ச காட்சி அப்படி சொன்னதுக்கு அவர் சொன்னாரு நான் ஷூட்டிங் எடுக்கும் போதே அப்படிதான் இருந்தேன் சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இந்த காட்சியை நாங்க நல்ல கண்டிப்பா நீங்க நடிக்கும் போது ஏன்னா நான் ஒண்ணு அசால்ட்டா இருந்தா எனக்கு சிரிப்பு வந்திருக்கு பீர்து நான் சிரிப்புனால பல தடவை ஒரு பேருக்கு இருக்கு சார் நீங்க எத்தனை வாட்டி இந்த ஷாட் வந்து ரீடேக் வாங்குனீங்க நான் வந்து என்னன்னா காலையில ரெண்டு பேரும் ஆங்கிரி பரிசு இல்லன்னு சொல்லல அதுக்காக வந்து இல்ல சொல்றேன் நம்ம ஆங்கிரி பரிசு விளையாண்டா இல்லன்னு சொல்ல நீங்க என்ன விட அதுல கொஞ்சம் சீனியர் தான் இல்லன்னு சொல்ல காட்சியில இருந்து அப்புறம் இவரோட எப்படி எல்லாம் காளி சாரோட நீங்க சாட் பண்ணீங்க அப்படின்றது சாட் வித் காளில வந்து ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச் நீங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னீங்க இது வந்து நானா கேட்டிருந்தா கூட வந்திருக்காது அவரே லைவ்ல வந்ததுனால உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிரி பேர்ட்ஸ் முதல் கொண்டு சொல்லி இருக்கீங்க ஓகே முண்டாசுப்பட்டி இப்படி எல்லாம் போயிருக்கு ஹீரோ சார மட்டும் தனியா விட்டீங்க இல்லையே தனியா இல்லையே அவர் பத்தி ஒரு வார்த்தை கூட நடுவுல வரலையே அவரோட சேர்ந்து பண்ணக்கூடிய கலாச்சாரம் எனக்கு அவருக்கும் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா பிகினிங்ல ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமா தான் ஆரம்பிச்சது எங்களோட சீன்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது என்னென்னா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு படம் ஹீரோ நடிச்சார் நம்ம இப்போ தான் அவரோட ஜாயின் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இது இருந்தது அவர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதெல்லாம் விட்டுட்டு இந்த சீனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு நானும் அப்படி ஜாயின் பண்ணி அப்படி போனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப எங்களுக்கு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பழகினதுனால தான் அந்த அந்த கெமிஸ்ட்ரி ஸ்க்ரீனில் அப்படி வந்துச்சு என்னென்னா உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் ரெகுலராக டெய்லி ஏன்னா 58 நாள் ஒன்றாவே இருந்தோம் அப்போ வந்து ஆமாம் அது உண்மையாலுமே உண்மையாலுமே ஒரு ஷூட்டிங் முடிகிற டைம்லலாம் ஒரு மாஸ்டரே நான் அசிஸ்டன்ட் மாதிரி ஆயிடுச்சு அது அப்படி ஃபீல் ஆயிடுச்சு ஆமாம் நல்ல கெமிஸ்ட்ரி நான் இப்போ அவர் அவர் இல்லாதனால அவரை பற்றி பேசலை நீங்கள் ஒன்று முனிஷ் கான் சார் பாத்துட்டு இருந்தீங்கன்னா சாரி பப்ளிக்கா சொல்றதுனால ஏன்னா இவரும் சொல்லிருக்கேன் இதை
குறிப்பா வந்து முனிஸ்காந்துக்கு ஒரு சீன் அந்த நைட் எஃபெக்ட் சீன் நாங்க சாப்பிட்டு இருக்கும் போது அந்த போஸ்டர் தூக்கி போட்டோன்னு அவர் வந்து கோவமா எடுத்துட்டு போவார். இருடா ஒரு ஸ்டார் கேஸ் வரலன்னு சொல்லிட்டீங்களே அப்படி போஸ்டர் எடுக்கும் போது பேண்ட்டு கிழிஞ்செல்லாம் பார்த்துருப்பீங்க, பேண்ட்டு வெடிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நானும் விஷயம் உட்காந்துருப்போம், ஒரு அந்த பக்கம் ஃபேவரில் குனிஞ்சு அந்த போஸ்ட் எடுக்கிறேன்னு ஆவேசமாக குனிஞ்சு டம்முன்னு வெடிச்சது அந்த பேண்ட்டு கிழிஞ்சதெல்லாம் தாண்டி. ஆமாம், அங்கேதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பலத்த சத்தத்தை இருந்தேன். எனக்கு ரெண்டு மூணு தடவை எனக்கு பைக்கில் ஏறும்போது தான் கிளியும், பெரும்பாலும் அவசரமாக ஓடி போய் பைக்கில் ஏறும்போது டர்ன் விட்டுரும். அது பயங்கர காஸ்டியூம் வந்துட்டு செலவு அதிகம்ன்றது பேண்ட்டுக்கு தான் அதிகமாக ஆகியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ஒருத்தருக்கும் பேண்ட்டு, மூணு பேருக்கும் அதுவும் எஸ்பெஷலி அதுக்கப்புறமா அந்த சீன் நடிக்கிறதே சிரமமாகி போச்சு. ஏன்னா அந்த இடம் வரும்போது மறுபடியும் சிரிப்பு வந்துடும். அந்த இடம் வரும்போது அந்த ஒரே ஷார்ட் எடுத்தாவது முடியல. அது உண்மையாலுமே தியேட்டர்ல அந்த அவுட்புட்லாம் பாக்கும்போது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, இந்த அவுட்புட்லாம் பாக்கும்போது பயங்கர சந்தோஷமா இருந்து, அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை வந்து நீங்க ரசிச்சு நிறைய பேரை பாத்துருப்பீங்க, இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிளாப் கிடைக்குது, உங்களை நிறைய பேர் அட்மிட் பண்றாங்க அப்படின்ற போது உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குல்ல, உங்களுக்கு கிடைச்ச கைத்தட்டல் பாக்கும்போது எப்படி இருந்தது? உண்மையிலுமே ஒரு பெரிய விஷயம் தான் அது. அது வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்னா இதுல உதயம் மேனேஜ் ஃபோர் அந்த படத்துல தான் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல முழு தியேட்டருமே கைதட்டுச்சு. நான் பார்த்த ஒரு ஆறு ஏழு ஷோ பார்த்தேன் வேறு ஊரில். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுதான் டைரெக்டாக நான் போய் ஆடியன்ஸ்கிட்ட அவ்வளோ ஆடியன்ஸு. அதுக்கு முன்னாடி நான் நடிச்சிருந்த படங்கள்லாம் எனக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் ஒரு ஒட்டுமொத்த தியேட்டரும் சேர்ந்து கிளாப் பண்ணது அந்த படத்தில், அது ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் தெகடியில் அந்த மாதிரி ரோல் கிடையாது, அது ஒரு மாதிரி ஸ்மார்ட்டான ரோல் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. முண்டாசுபட்டியில நிறைய இடத்துல கிடைச்சது. சத்தம் மறக்கவே முடியாது. ஏன்னா எட்டாவது படிக்கும் போது ஸ்கூல் மேடையில வாங்கின சத்தம் அது. இன்னைக்கு தியேட்டர்ல அவ்வளவு மக்கள் நிறைய தியேட்டர் விசிட் எல்லாம் போனோம், அதுக்காகவே போனோம், இந்த போதைக்காகவே போய். உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம். எத்தனை கோடி செலவு பண்ணாலும் குறையவே குறையாது, ஒன்று அதிகமாகிட்டே தான் இருக்கும் சொல்லலாம். சோ கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நம்மளுடைய காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். எங்கள் வீட்டு அழகிய கோயில் சகலகலாவல்லி சௌமியா அவர்களுக்கும் திரைவானில் மின்னுவது நட்சத்திரம், திரைவானில் மின்னுவது நட்சத்திரம் எங்கள் காலிக்கு நடிப்போ ரசிகர்கள் கிடைத்த ஒரு அச்சய பாத்திரம். அச்சய பாத்திரம் யாருக்கும் கிடைக்காது, அச்சய பாத்திரம் யாருக்கும் கிடைக்காது, நடிப்பை யாராலும் எட்ட முடியாது. விருதுகள் வாங்குவது பெரியதல்ல, விருதுகள் வாங்குவது பெரியதல்ல, ரசிகர்களின் இதயத்தை தொடுவது அவ்வளவு எளிதல்ல. மயிலாப்பூர் சந்தர் தானே அப்படின்றாரு. ரொம்ப நன்றி சார். பெரிய ஆள் வந்து நம்ம பேர சார், ஆனா சாதாரண ஒரு ஆள் நம்ம பேர. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய ரொம்ப சந்தோஷம். உங்களோட லைன் பிடிக்கிறத ரொம்ப ஈஸியா பிடிப்பேன் எல்லாரும். ஆனா உங்க லைன் பிடிக்கிறத நானும் ஆறு மணில இருந்து பாருங்க, இப்பதான் கடைசி காலரா வரேன். என்னோட ஒரு கேள்வி, இப்ப நீங்க வந்து திரைப்படங்கள நடிக்கிறதே வந்து ஒரு சாதனையா நினைக்கிறீங்களா? திரைப்படங்களை நடிக்கிறது ஒரு சாதனையா நினைக்கிறீங்களா, அல்லது திரைப்படத்துல ஏதாவது ஒரு சாதனை செய்யணும்னு இன்னும் நினைக்கிறீங்களா? இல்ல, நடிக்கிறதே சாதனையானு சொல்ல முடியாது. ஏன்னா நடிக்கிறது ஒரு தொழில், அவ்வளவுதான். கத்துக்கிட்டு நடிக்கிறோம். பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சாதனை படைக்கிறது அது எங்க கையில இல்ல. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஓரளவு நடக்கலாம். ஆனா அதுக்கு ஆசை இருக்கும் கண்டிப்பா. எல்லாரும் அவங்கவுங்க துறையில வந்து சாதிக்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பா. எனக்கும் அந்த ஆசை இருக்கு. அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது நிச்சயமா உங்க ஆசையும் சேர்ந்து நிறைவேற நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சந்தர். ரொம்ப அழகா வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டு இந்த நிகழ்ச்சி வந்து நிறைவேற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கைத்தட்டல் வரக்கூடிய படங்கள் எல்லாம் வந்து நிறைய லிஸ்ட் இருந்துகிட்டு இருக்கும். சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ வந்து உருமீன், அப்புறம் இந்தியா பாகிஸ்தான், அப்புறம் வந்து காத்தாடி, அப்புறம் கதை சொல்ல போறோம். இப்போ ரீசெண்டா இறுதி சுற்று நடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் சதுரன், அப்புறம் இன்னும் ரெண்டு படம் பேசியிருக்கேன். டைட்டில் தெரியல எனக்கு. ஓகே, சோ லிஸ்ட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. சோ கன்ஃபார்மா இதெல்லாம் எப்படி நாங்க வந்து எந்த மாதிரியான ஒரு காலி சார் வந்து பார்க்கலாம்? கண்டிப்பா ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு ரோலா இருக்கும். நிச்சயமா ஒரே கைண்ட் ஆஃப் ரோல் நீங்க இதுல பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான ரோல்.
அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இது எல்லாருக்கும் எல்லா ஆக்டர்ஸும் இது கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு அப்படியா அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். நான்லாம் தேடி அது மாதிரி நான் செலக்ட் பண்ணிட்டேன்னெலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு அமைஞ்சது அப்படி. ஆமாம், தேடி வந்ததுலாம் இல்லை, நான் தேடி தான் போனேன், பட் நான் சூஸ் பண்ணியெல்லாம் எடுக்கல, நான் போன இடத்துல எனக்கு இது கிடைச்சது அவ்வளோதான், அது அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் யாருக்காவது ஸ்பெசிஃபிக்காக நன்றி சொல்லினாலும் சொல்லிடலாம், அப்படியே வாழ்த்துக்களும் கண்டிப்பாக. ஸ்பெசிஃபிக்கான என்னோடய ஃபேமிலிக்கும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஏன்னா இந்த ரெண்டு கூட்டமும் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக இங்கெல்லாம் வர முடியும், யாருமே அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆமாம் ஆமாம், ஏன்னா நட்பு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு, அந்த நட்பு மூலமாக கிடைச்ச தொடர்பு தான் நீங்கள் இங்கே நிற்க வைக்கிது. அது தாண்டி அதுக்கு பக்க பலமாக இருந்த ஃபேமிலி எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிற மனமா இருந்த நன்றி. விநாயகர்களால் எல்லாருமே நல்லா இருக்கணும், கன்ஃபார்மா எல்லாருமே சூப்பரா இருப்பாங்க. நாங்க முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிடுறோம், ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த படம் எல்லாம் பிஸியா போயிட்டு இருக்குது. ஸோ அந்த பிஸி டைம்ல எங்களுக்கு வந்து லைவா எல்லா நேயர்கள்கிட்டயும் உங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையா பதில் சொன்னீங்க, அதையும் தாண்டி நிறைய கலகலப்பான விஷயம் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ சோ மச். இந்த விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லாம எல்லா விழாக்கள் எல்லா பண்டிகைகளையும் உங்களை வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. இன்னும் நீங்கள் நிறைய படம் நடித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெற்றியாக இருக்கணும், அந்த சந்தோஷம் எப்பவுமே இருக்கணுன்றது எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. உங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, தேங்க்யூ சோ மச் சார். உங்களுக்காக நாங்கள் வந்து சூப்பரான சாங் வந்து முண்டாஸ்பட்டிலேருந்து டெடிகேட் பண்ணுறோம், அதை நீங்கள் பார்க்கணும், வியூஸ் யாரை பார்த்து அதை கன்ஃபார்மாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் உங்களை நாளை வேற ஒரு நிகழ்ச்சியில் மீ சந்திக்கும் வரை அண்டில் தி ஸ்டே கரம்பாய் ஃப்ரம் சௌமியா அலாங் வித் காலி. காதல் கனவே.